நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெரிய தேர்பவனி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாகை மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தலைமையில் இந்த விழா என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் தேர் பவனி என்பது நடைபெற்று வருகிறது. மக்கள் வெள்ளத்திற்கு ஊடே அன்னையினுடைய தேர் பவனியாக வருவதைக் கண்டு அங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அதனை பார்த்து வருகிறார்கள். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இந்த நிகழ்வை தற்போது அங்கு திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரசித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலமுத்துமணி இணைகிறார், அவரோடு பேசலாம். பாலமுத்துமணி, தேர் பவனி தொடங்கி இருக்கிறது, விழாவினுடைய சிறப்புகள் என்ன? நிச்சயமாக காயத்ரி, உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பெரிய தீபாவளி தற்பொழுது இருக்கிறது. அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பக்தர்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுதே கோலாகலமாக துவங்கியுள்ள இந்த தேர்பவனியை காண்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குறைந்துள்ளார்கள். பக்தர்களின் கூட்டத்தால் தற்பொழுது வேளாங்கண்ணி பக்தர்கள் கூட்டத்தில் நிறைந்து வருகிறது. அது தொடர்பான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த வேளாங்கண்ணியில் நடைபெறும் தேர் பவனி மற்றும் குடியேற்ற விழாவை காண்பதற்காகவே பல்லாயிரக்கணக்கானோர் கடந்த 10 நாட்களாகவே இங்கு முகாமிட்டு தொடர்ச்சியாக செய்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கு மாதாவை தரிசனம் செய்து வருகிறார்கள். அது தவிர பாதிரி யாத்திரையாக வந்த பக்தர்களும் இந்த மாதாவின் இந்த தேர் பவனியை காண்பதற்காகவே இங்கு சொல்லலாம். அந்த வகையில் தற்பொழுது பக்தர்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த கோலாகலம் தேர் பவனியானது துவங்கியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் மற்றும் தஞ்சை மறை மாவட்ட பரிபாலகர் தகராஜ் ஆகியோர் தேரை புனிதம் செய்து தற்பொழுது துவங்கி வைத்துள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் கடற்கரை சாலை ஆரிய நாட்டு திரு வழியாக வலம் வந்து மீண்டும் பேராலயத்தை வந்தடையுள்ளது. இந்த நிலையில தேர் பவனியைக்கான குழுமியுள்ள பக்தர்கள் ஆவே மரியா மரிய வாழ்கையா பக்தி பரவசத்தோடு அந்த தேர் கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடிகிறது. அதாவது புனித ஆரோக்கிய அன்னை பெரிய தேரிலும் அதன் முன்பாக 6 சிறிய சப்பரங்கள்ல மிக்கல் மனசு சபஸ்தியார் அந்தோனியார் தூசையப்பர் புத்திரமாதா ஆகியோர் எழுந்தறி தற்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் அந்த தேரானது மெதுவாக ஊர்ந்து வளம் வரக்கூடிய காட்சியை காண்பதற்கு கண்டு கோரி வேண்டும் என்ற ஒரு பக்தி பரவசத்தோடு தற்போது பக்தர்கள் இங்கு குழுந்துள்ளார்கள். அதாவது மத நல்லிணக்க செல்வங்கள் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் தற்பொழுது கூட்டு திருப்பலியும் மேற்கொள்ளப்பட்டது. சிறப்பு திருப்பலியை தொடர்ந்து தற்பொழுது தேர்வு நாளை முக்கியமான அன்னையின் பிறந்த நாளானது நாளை கொண்டாடப்பட உள்ள தற்பொழுது இந்த தேர்வானது நடைபெற்று வருகிறது. தேர்பவனியானது கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது இந்த ஆண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிக அளவில் வருகை வந்துள்ளார்கள். இதனால் வேளாங்கண்ணி விழாக்குளம் கொண்டுள்ளது. ஏற்கனவே முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக செய்யப்படுகிற சூழல்ல வேளாங்கண்ணி முழுவதும் தற்போது வண்ண விளக்குகளால் ஜொலித்து வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேற்கொண்டு பாதுகாப்பு பணியிலும் நன்றி பாலபுத்துமணி விவரங்களை வழங்கியமைக்க. தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா.